மக்களே, இன்னைக்கு நம்ம மதியம் லஞ்சுக்கு வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னா, டி நகர்ல இருக்க தஞ்சை வீராசாமி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்க நூல் பரோட்டாவும் அப்புறம் மட்டன் பிரியாணியும் ஃபேமஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். வாங்க போகலாம். நாட்டுக்கோழி குருமாவும் வந்துட்டேன். இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் தான். இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி நூல் நூலாக தான் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குருமா ஊற்றிக்கணும். நல்லா டிப் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சாப்பிட்டாவும் இருக்குது, கிறிஸ்பியோடு சாப்பிட்டாவும் இருக்குது. இப்போ இந்த நாட்டுப்பொடி தச்சு எப்படி இருக்கு பார்க்கணும். நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுதா? நமக்கு எங்க போனாலும் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி மட்டன் எல்லாம் வெந்திருக்கா? ஒரு மாதிரி எடுத்தாச்சு, ஒரு மாதிரி ஏன் நல்லா இருக்குங்க? கோட்டில் ஒரு பிரியாணி சாப்பிடுவோம். எப்படியே ஒஸ்டான ஒஸ்டான பிரியாணி நேரத்தான் சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிராம்பு அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி ஃப்ளேவர் ஐஸ் இருக்கு. இங்கே வந்து ஐஸ் இரநீர் பாயாசம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த டெசர்ட் வந்து ஃபேமஸ் சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். பாயாசம் இரநீரில் பண்ண பாயாசம் எப்படி இருக்கு டேஸ்ட் பார்ப்போமா? ஆனால் கூலிங்காக இருக்குது, வெளியில் அவுட். ஏன்னா ஐஸ் போட்டிருக்கு. அப்படி இரநீர் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இளநீரில் உள்ள இளநீரில் உள்ள என்ன கேட்டீங்க? ஆ பண்ணலாம், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு புது சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். இந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலி நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, நூல் பரோட்டா வித் நாட்டுக்கொடி குருமா, தென் வந்து மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து இலவே. எல்லாமே ஃபுட் வைஸ் ஃபுட்டில் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. பட் வந்து எனக்கு பர்சனலாக ஃபேவர்னா அந்த நூல் பரோட்டா சொல்லலாம். அப்புறம் அந்த இளநீர் பாயசம் நல்லா இருந்துச்சு. தென் வந்து எனக்கு வந்து இங்கே சின்ன டிஃபிகல்ட்டுன்னு எனக்கு கிடச்சிச்சுன்னா, கொஞ்சம் சால்ட் மட்டும் ஹையாக ஃபீல் பண்ணேன். அதனால எல்லாமே ஓகே. அட்மாஸ்பியர் ரைஸ் சரௌண்டிங் அந்த எல்லாமே ஓகே. ஓகே மக்களே, டீ நகர் வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. டீ நகரில் கொஞ்சம் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். பாய் மக்களே, மிஸ் யூ ஆல் சென்னை பீப்புள்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.